வெல்கம் டு மிஸ் ஸ்டிச் பிளஸ் ஹவுஸ். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ் அதோட சாரியோட பார்க்க போகிறோம். இந்த சாரீ வந்து பாருங்கள், 6000 மதிப்பில் அழகான ஒரு பட்டு சாரீ. இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ கலரில், இதோட முந்தி கலர் வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ கலர். ஸோ இதோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா முந்தியில் ஃபுல்லுமே வந்து டபுள் கலரில் இருக்குது, சில்வர் கலரும் இருக்குது, காப்பர் கலரும் இருக்குது. இதில் வந்து நான் சாரீ குச்சி பண்ணியிருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாரீ குச்சின்னா நம்ம வந்து டைரெக்டாக சாரியில் இருக்கிற த்ரெட்லேயே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா த்ரெட் கொடுத்து நம்ம ரெடி பண்ணுறது. இதில் வந்து நான் சில்வர் கலரில் வச்சு சாரீ குச்சி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நான் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் உங்களுக்கு. இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ளசண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன். இது பிளவுஸ் கலர் வந்து சாரியோட முந்தி கலர் தான். அதில் வந்து பீட்ஸும் ஸ்டோனும் மட்டும் வச்சு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அட்ராக்டிவ் கலராக இருக்கும், அதாவது ஒயிட் கலர் ஸ்டோன். ஏன்னா இதில் சில்வர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் கொடுத்து நான் ஃபுல்லுமே ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து பிளவுஸு சாரியோட குச்சி எல்லாத்தையுமே நம்ம க்ளோஸ்அப்பில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இது பாருங்கள், சாரீ குச்சு சாரியோட முந்தி கிட்ட வர மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இந்த முந்தி கலர்லேயே த்ரெட்டு சில்க் த்ரெட் வந்து எடுத்து அதை வந்து ஒரு 50 ஸ்டாண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு நான் குச்சி கட்டியிருக்கேன். ஸோ இதில் கட்டின குச்சி கலர் பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் அப்படியே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லுமே த்ரெட்டு கீழே வர மாதிரி சில்வர் கலரில் அந்த இடத்துல வந்து குச்சி கட்டிட்டு அந்த சில்வரே வந்து ஒரு 2 த்ரெட்டு கீழேயும் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ அந்த முந்தி ஃபுல்லும் ஈவன் கேப்பில் ஃபுல்லுமே வந்து குச்சி ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம பிளவுஸோட டிசைன் பார்ப்போம். ஸோ இந்த பிளவுஸ் பாருங்கள், பேக் நெக் வந்து ரவுண்ட் நெக்கில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து பீட்ஸ் வச்சு செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துட்டு அந்த செக்குடு பேட்டர்னுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஸ்டோன் ரவுண்டு கலர் ரவுண்டு வச்சுருக்கேன். அதோட அவுட்லைனில் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்து இப்படி ஸ்கேலப் மாடலில் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சுகர் பீடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் இதில் யூஸ் பண்ண பீடுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு மட்டும்தான், மோத்தி பீடுலாம் எங்கேயுமே யூஸ் பண்ணல. ரெண்டே ரெண்டு மெட்டீரியல் தான், சுகர் பீடு ஒன்று, ரவுண்டு சில்வர் ஸ்டோன் ஒன்று, அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. இதோட ஸ்லீவ் டிசைன் பாருங்கள், இது சாரியோட வித் பிளவுஸ் தான் இருந்தாலும் சாரி வந்து பார்டர்லெஸ் சாரி. ஸோ நமக்கு வந்து இங்கே பார்டர் எதுவுமே இல்லை, பிளைனாக தான் இருக்குது. பேக் நெக்கில் பண்ண டிசைனை வந்து நான் அப்படியே பண்ணிவிட்டு புட்டாஸும் அப்படியே கொடுத்துருக்கேன்.